அந்த அமைச்சர் அவர்கள் விலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு விரைவில் தலைமைச் செயலாளர் வைத்து ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறோம். பதுக்கல் இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லி வந்து எல்லா நிறையா ஹார்பரில் எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க. யாராச்சும் பதுக்கி வச்சுருக்காங்களான்னு அப்படியெல்லாம் இல்லை. இருந்தாலும் உற்பத்தியினுடைய அளவு குறைஞ்சிருக்குது, பொருள்களுடைய உற்பத்தி குறைஞ்சிருக்குது. அதனால தான் விலைவாசி ஏற்றம் இருக்குது. வருங்காலத்தில் ஏற்கனவே டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லியிருக்கிறோம், முதலமைச்சர் போய் அதை வலியுறுத்தி பேச சொல்லியிருக்காரு, செஞ்சு பேசிட்டு வந்திருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விலைவாசி ஏற்கனவே தக்காளி பொறுத்தளவு தெரியும் உங்களுக்கு. மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணை கேட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் துறையினுடைய செயலாளர்களும் இன்றைக்கி எல்லா ரேஷன் கடையிலையும் தக்காளி விற்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மற்ற பொருளெல்லாம் விலை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு விரைவில் ஒரு கூட்டத்தை என்னுடைய தலைமையில் தலைமைச் செயலாளர் எல்லோரும் அதனுடைய உறுப்பினர்லாம் கலந்து கொள்கின்ற கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.